வெல்கம் டு கிரிக்கெட் இன் கிரேசி கடல் சேனல். திஸ் இஸ் உதய். இன்னைக்கு என்ன வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிப்ரவரி 18 ஆக்ஷன் தொடங்க இருக்கு. அது எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். கொல்கட்டா நைட் ரைடர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 8 ஸ்லாட்ஸ் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 ஓவர்சீஸ் இருக்குது. என்ன பிரச்சனைனா, அவங்களுக்கு கையில் 10.75 கோடி தான் இருக்குது. இந்த 10.75 கோடியை வச்சுட்டு அவங்க என்ன பண்ண முடியும்? அவங்களோட ஆக்ஷன் பிளான் மட்டும் இல்லாமல் இந்த 10.75 கோடியை வச்சுக்கிட்டும் பெரிய பிளேயருக்கு போகலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கேகேஆர் ஃபேன்ஸ்லாம் மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் எல்லாம் புரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம். ஓகேங்க, இவங்ககிட்ட 8 ஸ்லாட் இருந்தாலும் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு 2 முக்கியமான ஸ்லாட்டை தான் பார்க்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் அவங்ககிட்ட சரியாகவே இல்லை. அதாவது கில் ஓகே, அவர் வேறு லெவல் விளாண்டு இருக்கிறாரு. அந்த சைடு வந்து நரேனுங்கிறது ட்ரை பண்ணுறது இந்த தடவை யூஸ் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏற்கனவே நிறைய தடவை ட்ரை பண்ணியும் பார்த்துட்டாங்க. அதாவது அவர் இன்கன்சிஸ்டன்ட் தான் சொல்லணும். ஒரு மேட்ச் அடித்தாருன்னா இன்னொரு மேட்ச் கோட்டை விடுறாரு. அடுத்த வர்ற பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் ப்ரெஷராக இருக்குது. ஸோ இதையெல்லாம் தேவையில்லாமல் பண்ணாமல் அவங்க நரேனை எப்பவும் போல் பவுலராக, அதாவது இல்லைன்னா ஒரு ஆல்ரவுண்டராக கூட யூஸ் பண்ணிக்கிட்டு ஓப்பனிங் ஒரு நல்ல பேரை அவங்க தேர்ந்தெடுத்தே ஆகும். அதாவது முன்னாடி கம்பீர், உத்தப்பா எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஓப்பனிங்காக இருந்தாங்களோ அதே மாதிரி கில் இன்னொரு ஆள். அது யாருன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். அதாவது ஓப்பனிங்னு பார்த்தீங்கன்னா யார் எடுக்கலாம்னா, டீன் சேவிட் வந்து அவங்ககிட்ட இருக்காங்க. ஆனால் அவர் மேலே நம்பிக்கை வைப்பாங்களான்னு கண்டிப்பாக தெரியாது. ஸோ ஓப்பனிங்க்கு இன்னொரு ஃபாரினருக்கு போயே ஆகணும். அது யாருன்னா, அதாவது டேவிட் மேலனுக்கு அவங்க போகலாம். ஆனால் டேவிட் மேலன் வந்து கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அவருக்கு காம்படிஷன் வந்து வேறு லெவலில் இருக்கும். அதாவது பஞ்சாபாக இருக்கட்டும், ராஜஸ்தானாக இருக்கட்டும், ஆர்சிபியாக இருக்கட்டும், அதாவது பர்ஸ் அமௌண்ட் அதிகமாக வச்சுருக்கிறவங்கக்கிட்ட அவங்க வந்து 10 கோடிக்கு மேலே கூட போக வேண்டியது இருக்குது. ஆனால் கேகேஆர்கிட்ட மொத்தமே 10 கோடி தான் இருக்கிறது. காரணத்தினால டேவிட் மேலனுக்கு அவங்க போகிறது வந்து போவாங்க. ஆனால் லக்கில் அவங்களுக்கு கிடச்சாங்கன்னா, கம்மி அமௌண்ட்டில் கிடச்சாங்கன்னா போவாங்க, இல்லைனா அவங்க போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ டேவிட் மேலனும் ஒதுக்கிடலாம். அப்புறம் அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பில் யார் இருப்பாங்கன்னா, கில் அண்ட் ஆரன் பிஞ்ச் ஆப்ஷனில் இருக்கிறாரு, ஜேசன் ராய் ஆப்ஷனில் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் அலெக்ஸ் கேல்ஸ் நல்ல ஃபார்மில் இருக்கிறாரு, அவரும் ஆப்ஷனில் இருக்கிறாரு. ஸோ இந்த 3 பேருக்குமே கேகேஆர் கண்டிப்பாக போயே ஆகணும். அதில் கிடைக்கிறவங்கள கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஜேசன் ராய் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார் அப்படின்னு தோணுது. அது மட்டும் இல்லாமல் அலெக்ஸ் கேல்ஸ் நல்ல பிளேயர் தான். பிஞ்ச் வந்து ஐபிஎல்ல பெர்ஃபார்ம் பண்ணுவாரான்னு கன்ஃபார்மா சொல்ல முடியாது. இருந்தாலும் கேகேஆர் 3 பேருக்கும் போவாங்க. யார் கிடைக்காங்களோ அவங்களை எடுத்துதான் ஆகணும். பாயிண்ட் நம்பர் 1ங்கிறது ஓப்பனிங்கை ஸ்ட்ரென்த் பண்ணணும். அதாவது நரேனை வச்சு ட்ரை பண்ணாம ஓப்பனிங்கை ஸ்ட்ரென்த் பண்ணவே வேணும். ஓகே, அடுத்த 2வது பாயிண்ட் என்னன்னு சொல்லணும்னா பினிஷர். அதாவது பினிஷர்னா ரசில். ரசில்னு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக இருப்பாரான்னு தெரியாது. அப்படியே கன்சிஸ்டண்ட்டாக இருந்தாலும் அவருக்கு நிறைய இன்ஜுரி ஏற்படுறதை நம்ம கடந்த காலத்துலலாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ அவர் இன்ஜுரி ஏற்படும் போது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ ரசலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு ஆல்ரவுண்டர் கன்ஃபார்மாக தேவைப்படுறாரு கொல்கட்டா நைட் ரைடர்ஸ்க்கு. ஸோ அது யார்? கிருஷ்ணப்பா கௌதம், சிவம் டூவே அப்படின்னு சொல்ல விரும்பலை. அதாவது ஒரு ஃபாரின் ஆல்ரவுண்டராக நம்ம போயிடலாம். அது யார் இருக்காங்கன்னா, சகிப் அல்கஷன் ஆப்ஷனில் இருக்கார். அதாவது இதுக்கு முன்னாடி கொல்கத்தா நைட் ரைடர்ஸில் சகிப் அல்கஷன் இருந்தார். அவர் வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டும் இருந்தார். இப்போ கரண்ட்டில் வேறு லெவலில் ஃபார்ம்லேயும் இருக்கார். ஸோ மறுபடியும் சகிப் அல்கஷன் கேகேஆருக்கு வந்து மறுபடியும் பழைய ஃபார்மை அப்படியே கண்டினியூ பண்ணுவாரா கொல்கட்டா நைட் ரைடர்ஸ்க்கு? அது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் யாருன்னா, கேமரான் கிரீன். அதாவது ஆஸ்திரேலியாவில் சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருந்தார். அவரை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவரும் ஒரு சிறந்த ஆல்ரவுண்டர் தான் சொல்லணும். ஸோ கேகேஆர் கண்டிப்பாக வந்து சகிப் அல்கஷன் இல்லைனா கேமரான் கிரீனுக்கு போகணும். அது மட்டும் இல்லாமல் என்ன தான் அவங்க இருந்தாலும் சிவம் டூபே, கிருஷ்ணபா கௌதமுக்கும் அவங்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அடுத்தது கடைசியாக பார்த்துடலாம். அதாவது அவங்களுக்கு பவுலிங் வந்து நல்லா தான் இருக்கும். பேட் கமிங்ஸ் இருக்கார், பெர்குஷன் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் 3 இந்தியன் யங்ஸ்டர் தான் இருக்கிறாங்க. ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸான இந்தியன் பவுலர் இருந்தால் நல்லாவே இருக்குமே அப்படின்னு எங்களோட கருத்து. உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது வேறு யாருமே இல்லை, சகிப் அல்கஷன் எப்படி வந்து பழையபடி கேகேஆருக்கு வந்தால் நல்லா இருக்குமோ அதே மாதிரி உமேஷ் யாதவும் பழையபடி கேகேஆருக்கு வந்து, பழையபடி ஃபார்முக்கு வந்து, பழையபடி கேகேஆரை சாம்பியன்ஷிப்பாக ஆக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ உமேஷ் யாதவுக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்கன்னோட எங்களோட கருத்தை இருக்குது. ஸோ உமேஷ் யாதவ் வந்து கேகேஆருக்கு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு எங்களோட இது. உங்களோட கருத்தை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எங்களோட கருத்துப்படி ஓப்பனிங்கில் ராய் ஆர் ஹேல்ஸ்னு வச்சுக்கலாம். அடுத்தது ஆண்ட்ரூ ரசலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக சகிப் அல்கஷன், கேமரான் கிரீன் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் சிபம் டூபே வந்து கொஞ்சம் கம்மியான விலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அவரையும் அவங்க போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ
ஃபைனலாக எக்ஸ்பீரியன்ஸான இந்தியன் பவுலரான உமேஷ் யாதவுக்கு போகிறது தான் இதோட எங்களோட கருத்து. ஸோ இதுக்கு முன்னாடி அலெக்ஸ் ஹேல்ஸ் யாருக்கு, டேவிட் மேலன் யாருக்கு, கேதர் ஜாதவ் யாருக்கு, ஸ்டார்க் இப்போ நான் டீமில் இல்லை ஆனால் ஜெய் ரிச்சர்ட்ஸன் ஒரு பிளேயர் இருக்கிறாரு, அதாவது ஃபாஸ்ட் பவுலர், அவர் எப்படியும் கேகேஆர் எடுக்க மாட்டாங்க, அவங்க யாருக்கு இப்படி நிறைய ஐபிஎல் பற்றி போட்டுக்கிட்டே இருக்கும்போது தான் ஒருத்தர் வந்து கேகேஆரை பற்றி போடுங்கன்னு கேட்டதுனால இன்றைக்கான வீடியோ கேகேஆரை பற்றி பார்த்தோம். ஸோ அடுத்தது எந்த பற்றி போடணுமோ நீங்கள் கேளுங்க, அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மோட்டிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரிய வந்து இன்னும் நிறைய வீடியோ போடுற மாதிரி எனக்கு தோணும். அதாவது கேகேஆர் ஃபேன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கேகேஆருக்கு நிறைய வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் தோணும். ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப் நண்பா. பாய் பாய் பாய்.